ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து பேசுகிறேன். பிஎஸ்சியில் 10,000 ரூபாய்க்கும் கம்மியான தொகை நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பதிவு பண்ண, அதாவது நான் சொந்தமாக என்னோடய பேரில் பதிவு பண்ண ஒரு பாலிசி வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. இன்றைக்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12/4 வந்து சிபிஐடிலேருந்து எஸ்எம்எஸ் வந்தது. அதாவது பார்த்திங்கன்னா 4,999 ரூபா. இது ஒரே ஒரு பாலிசி, அதாவது பாண்ட் மட்டும்தான் நான் தான் அப்ளை பண்ணேன். அதுக்கான அமௌண்ட் 21 ரூபா முன்னாடி கிரெடிட் ஆயிடுச்சு. இதில் ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது, அந்த ரெண்டு விஷயத்த மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, சிபி வந்து அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய்க்கும் கம்மியான அமௌண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு எடிட்டிங் ஆப்ஷன் அனுப்பிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், இந்த இதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும்போது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாலிசி வந்து பாருங்களேன், இது வந்து மத்தியானம் 12 மணிக்கு வந்து எனக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. அதே சமயம் இது ஆக்சுவலாக நம்பர் என்னோடது கொடுத்துருந்தேன், ஆனால் என்னது கிடையாது. பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், மணிகண்டன். இது வந்து என்னோடய சீனியர் கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து போயிடுச்சு பேங்க்குக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரீசப்மிட் நான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக எஸ்எம்எஸ் வந்து இன்னும் ஒரு ஷார்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 16 கரெக்டாக 4:42 வந்த மெசேஜ். இந்த கிளைம் அப்ளிகேஷன் சேம் நம்பர் தான், பார்த்தா தெரியும், 5237555 தான். இது வந்து பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் வந்து அதாவது சரியாக வந்து சப்மிட் பண்ணலை, இன்கம்ப்ளீட்டு, இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆச்சா, இன்கம்ப்ளீட்டுன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் நான் போயிட்டு லிங்க்கில் போயிட்டு பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் சரியாக தெரியல, அதனால் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் என்ன அதில் ஒரு விஷயம் பண்ணணுன்னா, ஓகே, இதில் நான் வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறேன், ஆக்சுவலாக ஜாப்பில் இருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண முடியும், சீனியர் எங்கே காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுறது, அவர்கிட்ட கொஞ்சம் இடையில பேசவும் இல்லை, சரியாக கொஞ்சம் பணக்காரர் தானே, 5,000 ரூபாய் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, அப்படியே சப்மிட் பண்ணேன். என்ன நடந்ததோ அதை அவங்ககிட்ட அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். இதை போஸ்ட் கூட கம்யூனிட்டியில் பண்ணியிருப்பேன். அப்படியே வந்து நான் அதை சப்மிட் பண்ணேன். அப்படி நான் சப்மிட் பண்ணதுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. இதுதான் இதில் உள்ள ஒரு ஃபேக்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பணம் போட்டாலுமே வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும் ஒரு விஷயம். இப்போ பப்ளிஷ் பண்ண உடனே, அதாவது பணம் வந்து ரிசீவ் ஆன உடனே வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 5,000 ரூபாய்க்கு கம்மியான உள்ள தொகையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, திரும்ப செக் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 2 மாதம் இடையில கேப் வருது, இதுதான் ஒரு பெரிய விஷயம்னு வச்சிங்களேன். ஓகே, இது இப்போ உள்ள கரண்ட் நியூஸ், அதுவும் இல்லாமல் என்னோடய ஓன் அனுபவம். ஓகே, இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஜஸ்ட் வந்து கிளைம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள், என்கொயரி செக்ஷன்ஸில் போங்க, போயிட்டு பாருங்கள். எவ்வளோ சீக்கிரம் சப்மிட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடச்சிரும். எனிவேஸ், தேங்க்யூ.